வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அண்ட் எஜுகேட். இன்னைக்கு வந்து குரூப் 2A கொஷின் 2017 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் கொஷின் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. The area of a semicircle of radius 7 cm. அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரை வட்டத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா, செமிசர்க்கிள், ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் கேட்டிருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் ஃபார்முலா வந்து π r² / 2. ஓகேவா, நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் அதாவது ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர், ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ r = 7 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஃபார்முலால நம்ம இந்த ஆரை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5/2 × 7 × 7. ஓகே, அப்போ பையோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், 22/7 × 2 × 2 இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம், × 7 × 7. இப்போ இதை கேன்சல் பண்ணா 11 × 7 = 77 cm². ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சப்போஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கொடுத்தாங்கன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதில் வந்து த வேல்யூ ஆஃப் x² − 2x / x² + 2x × 3x + 6 / x − 2. ஸோ இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ x² − 2x, ஓகே, மேலே இருக்குது அப்படி எழுதிக்காங்க, 3x + 6 ஓகே × x² + 2x × x − 2. ஸோ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ x² 3x ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு 3 × x³ அப்படின்னு கிடைக்கும். திரும்ப x² வச்சு இந்த 6 வந்து மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ என்ன வரும், இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ் தான் வரும், +6x². ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இது வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து 2x எடுத்துக்கணும். 2x பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மைனஸையும் சேர்த்துக்கணும். இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 2x × 3x எவ்வளோ, −6x². இப்போ திருப்பி −2x வச்சு இந்த 6 என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 6 × 2 = 12, −12x / மேலே எப்படி மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி கீழே மல்டிப்ளை பண்ணுங்க, x² × x என்ன வரும், x³, x² − 2 − 2x². ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் அதே போல் மல்டிப்ளை பண்ணுங்க, 2x × x + 2x² 2x − 2 அப்படின்னா −4x. இப்போ −6x² + 6x² கேன்சல் ஆயிரும். இங்கே கீழே வந்து −2x² + 2x² கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் இருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 3x³ − 12x / x³ − 4x. ஓகேவா, இப்போ இதில் காமனாக இருக்க நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 3-ஐ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3 × x³ − 3 இதை டிவைட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 வந்து மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும், x³ − 4x. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ மேலேயும் இதை கீழே கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடைச்சிருச்சு. ஓகேயா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்ம் வந்து எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒன்றனே மல்டிப்ளை பண்ணிவிட்டு
cancel பண்றதெல்லாம் cancel பண்ணிட்டு common terms வெளிய எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து answer கிடைச்சிரும். இப்போ next sum போலாம். இப்போ next sum பாத்தீங்கன்னா ஒரு age problem. இது வந்து பார்க்கலாம் அப்படினு a boy is now twice as old as his sister. 4 years ago he was thrice as old as her. What are their ages now? அப்படி கேட்டிருக்காங்க. இப்ப தமிழ் ரீட் பண்றேன் கேளுங்க. ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் இரு மடங்கு. ஓகே? 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படி கேட்டிருக்காங்க. இப்ப பிரசன்ட் ஏஜ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சிஸ்டரோட ஏஜ் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சிஸ்டரோட ஏஜ் வந்து எப்படி இருக்கும், ட்வைஸா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த பாய் ஏஜை விட சிஸ்டர் ஏஜ் வந்து, அந்த பாய் வந்து சிஸ்டரை விட 2 மடங்கு வயசு ஜாஸ்தி. ஓகே, அப்போ இங்கே 2 வரும். ஓகேவா? 4 இயர்ஸ் அகோ, இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1னு வச்சுக்கலாம். ஓகேவா? 4 இயர்ஸ் ஆகும்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனோட ஏஜ் வந்து எப்படி இருக்கும், 3 மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 4 இயர்ஸ்னா இப்போ எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம், பாயோட ஏஜ், சிஸ்டரோட ஏஜ் ஒய்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, 4 இயர்ஸ் பிஃபோர்னா நம்ம -4 சேர்த்துக்கணும். -4 ரெண்டு பக்கமும் -4. சப்போஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு கேட்டால் நம்ம இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணணும். 4 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருக்கனால, அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ 3 வந்து இங்கே வரும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் -4 அப்படியே எழுதிக்கலாம். இந்த 3-ஐ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும். 3 × y 3y மைனஸ் 3 × 4 12. ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம இந்த வேல்யூ வந்து போட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2y. இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 3y மைனஸ் 12. இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் 3y மைனஸ் 2y. இந்த 2y இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 12 − 4. இங்கே ஒய் வரும். 3y − 2y, ஒய் 12 − 4 8. இப்போ ஒய்யோட ஏஜ் வந்து 8 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஒய்யை வந்து இந்த 1-ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்போ 2 × 8, 2 × 8 என்ன வரும், 16 வரும். அப்போ எக்ஸோட ஏஜ் வந்து 16, ஒய்யோட ஏஜ் வந்து 8. எக்ஸோட ஏஜ்னா எக்ஸ் வந்து எதை எடுத்துக்கிட்டோம், பாயோட ஏஜ் தான் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், சிஸ்டரோட ஏஜ் ஒய்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 16, 8 வந்து நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த சம் பாருங்க, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா x³/2 √9 ஈக்குவல் டு 16√x. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் சம் வந்து கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், x³/2 √9 ஈக்குவல் டு 16√x எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சம் எழுதிக்கோங்க, x³/2 √9 ஈக்குவல் டு 16√x. ஓகேவா? இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த √x னா நமக்கு தெரியும், x³/2 எடுத்துக்கணும். x³/2னா √x. இப்போ இதை மாற்றி எழுதிக்கோங்க, x³/2 √9 ஈக்குவல் டு 16√x². ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி மீன் அந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். ஓகே, தமிழில் சொல்லணும்னா நடு உறுப்பு ஈக்குவல் டு கோடி உறுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது லாஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், நடுவில் இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போது லாஸ்டில் இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர்
3 by 2 into x power 1 by 2 equal to central la irukra rendu multiply panna 9 into 16 okay ipo keela vandu base same a iruka appo vandu nama x nu eduthukalam mele irukada vandu nama add panikrom base keela same a irundha powers la irukada nama add panikrom adu vandu thaniya simplification topic உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுவேன் அப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப 3 by 2 plus 1 by 2 அப்படினு வரும் ஓகே இந்த 9 into 16 அப்படியே எடுத்துக்கோ இப்போ இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படினா 3 by 2 plus 1 by 2 இருக்கா இப்ப 2 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம் அப்ப 3 plus 1 equal to 4 by 2 அப்ப நமக்கு 2 கிடைக்கும் அப்ப இந்த அர்த்தம் என்ன வரும்னா x ஸ்கொயர் வரும் இந்த 9 9-ஐ வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம் ஏனா பவர்ஸ் வந்து நம்ம சேம் ஆக்குறோம் அடுத்து 16 இருக்கு அத 4 ஸ்கொயர் எழுதிக்கலாம் இப்ப பவர்ஸ் எல்லாம் 2 இருக்கு சோ எல்லாமே கேன்சல் ஆயிடும் அப்ப x 3 4 3 4 என்ன 12 x ஓட வேல்யூ வந்து நமக்கு 12 கிடைச்சிடும் பிளஸ் ஆர் மைனஸ் 12 Upon this sum, the probability that a leap year will have 53 Fridays or 53 Saturdays is. அப்படி கேட்டிருக்காங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ 53 Fridays or Saturdays ஏதாவது ஒரு டே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன எத்தனை பாசிபிலிட்டிஸில் ஃப்ரைடேஸு இல்லைன்னா சாட்டர்டேஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஃப்ரை வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை எத்தனை பாசிபிள் வேஸில் வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று சண்டே இல்லைன்னா மண்டேவாக இருக்கலாம் இல்லைன்னா மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாம் டியூஸ்டே வெனஸ்டேவாக இருக்கலாம் வெனஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கலாம் தேர்ஸ்டே ஃப்ரைடே வரலாம் ஃப்ரைடே சாட்டர்டே வரலாம் திருப்பி நம்ம சண்டேலே வந்து ஸ்டாப் பண்ணுவோம் சாட்டர்டே சண்டே ஸோ இத்தனை பாசிபிலிட்டிஸில் நமக்கு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே என்ன எத்தனை ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க இப்போ இது மொத்தம் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 ஸோ 7 இருக்கு அப்போ என் ஆஃப் எஸ் வந்து நமக்கு 7 கிடைச்சிருச்சு ஓகேவா இதில் வந்து எத்தனை ஃப்ரைடேஸ் எத்தனை சாட்டர்டேஸ் ஃப்ரைடேஸ் ஆர் சாட்டர்டேஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இங்கே ஒரு ஃப்ரைடே இருக்குது இங்கே ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே இருக்குது இங்கே ஒரு சாட்டர்டே மட்டும் இருக்குது ஓகே இங்கே ஃப்ரைடே சாட்டர்டே இங்கே ரெண்டுலேயுமே இருக்குது ஸோ இது ஒரு 1 இது 1 இது 1 மொத்தம் 3 பாசிபிள் வேஸ் இருக்குது ஸோ இதை வந்து ஈன்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ என் ஆஃப் இ வந்து 3 ஓகேவா இப்போது டோட்டலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ராபபிலிட்டி பார்க்குறோம் டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது ஸோ எத்தனை பாசிபிளோ அது பை டிவைடட் பை டோட்டல் என் ஆஃப் எஸ் ஓகேவா மொத்தம் அந்த 7 ப்ராபபிலிட்டியில் நமக்கு எத்தனை டைம்ஸ் நமக்கு ஃப்ரைடேஸ் ஆர் சாட்டர்டேஸ் கிடைக்கும் 3 டைம்ஸ் கிடைக்கும் ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது 7 அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 3/7 இப்போ ரிமைனிங் வீடியோஸ் வந்து ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ இந்த 2017 கொஷின் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் வந்து நான் வந்து வீடியோஸ் போடுவேன் ஸோ அதை படி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்